விட்டாதீங்க சார், விட்டுறாதீங்க. அவ தனி பொம்பளைனாலும் ஒரு படையே சமாளிப்பா. எப்படி போட அவ குழந்தையோட? அவ மாணிக்கத்தை பார்க்கதான் போயிருப்பா. அவ தப்பிச்சு போறதுக்கு நான் அவனைத்தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ போனா கூட அவளை கடற்கரையில புடிச்சிடலாம் சார். சார் யார் சார் அவ? வாங்க சார், உடனே போய் குழந்தைய காப்பாத்துங்க. உடனே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணி போலீஸ் பாதுகாப்பு போடு. ஓகே சார். யாரப்பா மாணிக்கம்? கொஞ்சம் சார் பார்த்தேன். சரி வாங்க போலாம். ஏப்பா மண்டபம் மாணிக்கத்தை பாத்தீங்களா? அவன் கடவுளுக்குள்ள போன சார் பார்த்தேன். கை குழந்தையோட பொம்பளை பாத்தீங்களா? இல்லையே, அவன் போட்ட மட்டும் தான் தள்ளு போனதை பார்த்தேன். ஓகே சார். அப்படின்னா தப்பிச்சு போயிட்டல சார். வாங்க சார், ஏதாவது ஒரு போட் எடுத்துட்டு போய் அவளை தொடர்ந்து பிடிக்கலாம். இல்ல சத்யா, இங்க இருக்கிறது இன்டர்நேஷனல் பார்டர், அவளை ஈஸியா நம்ம துரத்திட்டு போக முடியாது. உடனடியே கோஸ்ட் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அவங்க பார்த்துப்பாங்க. சார் அவைய குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா சார், பின்னாலேயே போனதான சார் பிடிக்க முடியும். சத்யா உங்க வேதனை எனக்கு புரியுது சத்யா, எங்களோட லிமிடேஷன் ஒன்று இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம், போற வழியில கோஸ்ட் கார்டுக்கு தகவல் சொல்லிடலாம். கம் வாங்க பிரகாஷ். குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் வா சத்யா. நீங்க இது கவலைப்படாத வா. என்ன மதனி, இது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அம்லாளுங்களே உன் மேல கைய வைக்க யோசிப்பாங்க, பக்கத்துல வரவன ஒத்த கையால தூக்கி வீசிடுவ, உன்னையே ஒருத்தி வெட்டி போட்டு தப்பிச்சு போயிட்டாளா? ஆச்சரியமா இருக்கு. இந்த மங்கா மேல ஒருத்தி கைய வச்சிருவாளா? இல்ல வச்சுட்டு தான் தப்பிச்சு போயிடுவாளா? இதெல்லாம் அந்த காயத்ரியோட பிளான் தாண்டி. அட, என்ன மதனி சொல்ற? ஆமா, தடியனங்க ரெண்டு பேரும் அந்த மீன்காரி ஷீலாவ துரத்திட்டு போனாங்க. அப்பதான் அந்த காயத்ரி இந்த பிளானையே சொன்னா. போத கத்தி, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி தப்பிச்சு போயிருப்பா? அவ எங்க சுத்தினாலும் அவ இங்கதானே வந்தாகணும். அவ புள்ள நம்ம கையில தானே இருக்கா? பேசாம கட்டி போட்டு வச்சிருக்கிற அவனை இழுத்துட்டு வந்து கொழுத்தறுத்து போட்டுலாமா காயத்ரி? இல்ல தப்பு, இது எனக்காக நீங்க பண்ண காரியம். இதுல உங்க மேல பெருசா குற்றச்சாட்டு வந்துட கூடாது, அதுல கவனமா இருங்க. அந்த பையனை விட்டுடுங்க. என்ன சொல்ற காயத்ரி? நீ யோசிச்சு பாருங்க, அவ வெளியில போய் இவ்வளவு நேரம் ஆச்சு. நிச்சயம் போலீஸ் கிட்டயோ இல்ல வெளியில யார்கிட்டயோ இங்க என்ன நடக்குதுன்னு அவ சொல்லதானே போறா? நன்றி கெட்டவ காயத்ரி, அவளுக்கு இந்த கையால எவ்வளவு அள்ளி கொடுத்துருக்க தெரியுமா? அதெல்லாம் பேசறதுக்கு இப்ப நேரம் இல்ல, நான் தப்பிச்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க பெருசா மாட்டிக்க கூடாது, சின்ன தண்டனையோட தப்பிக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஐயோ, என்ன சொல்ற காயத்ரி? அப்ப நான் மாட்டிப்பேனா? ஆமா, மீன்காரி போலீஸ் கிட்ட சொல்லிட்டா உங்களை அவங்க சும்மா விட்டுருவாங்களா? என் கூட உங்களை கூட்டிட்டு போகவும் முடியாது, ஏன்னா உங்களுக்குன்னு இங்க ஒரு தொழில் இருக்கு, சொந்த பந்தெல்லாம் இங்கதானே இருக்காங்க. அதனால நீங்க சின்ன தண்டனையோட தப்பிக்கிற மாதிரி பாக்கணும். அப்போ எங்களை போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்றியா? இல்ல, அதுக்கு மேல ஒரு காரியத்தை பண்ணணும். நீங்க எல்லாரும் உங்களுக்கு நீங்களே வெட்டிக்கணும், ரொம்ப ஆழமா வெட்டிக்க கூடாது. அதே நேரம் பாக்குறவங்க அதை நம்புற மாதிரியே இருக்கணும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் கரை தாண்டி போயிட்டேன்னா என் மேல ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, அதோட சேர்த்து எந்த பழியும் என் மேலயே போட்டுருவாங்க. பங்கு பணத்தை கேட்டீங்க, நான் தராம உங்களை வெட்டி போட்டுட்டு தப்பிச்சிட்டேன்னு சொல்லுங்க. அப்ப மட்டும் போலீஸ் எங்களை சும்மா விட்டுருமா? விட மாட்டாங்கதான்,
ஆனா எனக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு மட்டும் ஒரு கேஸ் போடுவாங்க. அதுக்கு சின்ன தண்டனை தான் கிடைக்கும். 25 லட்சம் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுல 1 or 2 செலவழிச்சா ஈஸியா அந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். குறைஞ்சபட்சம் 6 மாசம் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல காயத்ரி, ஏற்கனவே 1.5 வருஷம் உள்ள இருந்துட்டு வந்தவதான். அப்புறம் என்ன, நான் சொன்னபடி செய்யுங்க. இப்ப நான் போறேன், போன அப்புறம் உங்களை நீங்களே வெட்டிக்கோங்க. ரொம்ப சின்ன காயமா இருக்கணும், பாக்குறவங்கள உங்களை நம்பணும், அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அக்கா வா, போ போ உள்ள போ. அக்கா இந்தாக்கா, அந்தால் பக்காவ பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தலாம். காயத்ரி பாரு. அடேங்கப்பா பாரு, ஒரிஜினல் மாதிரி இருக்கே. சரி வாங்க. அப்ப நான் கிளம்புறேன், வெளியிருக்க நம்ம பையன் உனக்கு உதவி பண்ணுவா சரியா? நான் போய் செட்டில் ஆன உடனே உங்களுக்கு கால் பண்றேன். சரி காயத்ரி, ஜாக்கிரதை. டேய் இவங்களை கூட்டிட்டு போய் பத்திரமா அமுச்சு வச்சுட்டு வந்துடுறா. சரிக்கா. நான் போய் சேர்ந்ததும் கால் பண்ணிட்டு வா. அவளும் தப்பிச்சிட்டா, எங்களையும் சின்ன தண்டனையோட தப்பிக்க வச்சிட்டா. மிஞ்சினா 1-6 மாசம், அது வரைக்கும் உள்ள இருந்துட்டு வந்தனா அந்த 25 லட்சத்தை வச்சு இன்னொரு போட் வாங்கலாம், இஷ்டம் போல வாழலாம். எப்படி? அடே அப்பா, அந்த பொம்பளை ஒண்ணும் சாதாரண பொம்பளை இல்ல மதனி. அவ மட்டும் இந்த தொழில இருந்தான்னு வச்சுக்க, நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவா போல இருக்கே. என் கூடவே இருந்துடுமான்னு நானும் சொன்னேன், அவதான் முடியாதுன்னு சொல்லிட்டா. அவ மட்டும் கூட இருந்தான்னு வச்சுக்க, இந்த ராமேஸ்வரத்தையே நான் விலைக்கு வாங்கிடுவேன். அவ்ளோ மூளை அவளுக்கு. அது சரி மதனி, அவ அந்த மாணிக்க கூட தான் தப்பிக்க போறாங்கறத உன் வாயாலே போலீஸ் கிட்ட சொல்லிட்டியே, அத வச்சு போலீஸ் அவளை பிடிச்சிடாதா? கடைசியில உனக்கு உதவி பண்ணவளை போய் நீயே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே. ஆமா, ஆனா அதுலயும் ஒரு திட்டம் இருக்கு. சத்யா, இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிருக்கோம், கோஸ்ட் கார்ட் கிட்ட சொல்லி 1.5 மணி நேரம் ஆச்சுல்ல, நிச்சயம் அவளை பிடிச்சிடலாம். சார் சொல்ல, கோஸ்ட் கார்ட் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு சார், மாணிக்கத்தை பிடிச்சிட்டாங்க. அப்ப அந்த காயத்ரி? இல்ல சார், அந்த காயத்ரி கூட இல்லையா சார், அவங்க பிளான் பண்ணது உண்மைதான் சார, எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்களா சார், கடைசி நேரத்துல அவங்க போன் பண்ணி வேணாம் நாங்க வேற பிளான் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்களா சார்? ஏதோ தப்பா இருக்க, அந்த மாணிக்கத்தோட போட்டை முழுசா செக் பண்ணி பார்த்தாங்களா? பார்த்துட்டாங்களா சார், உள்ள அவங்க பிடிச்ச மீன் மட்டும் தான் இருந்ததா சார், நிச்சயமா காயத்ரி அதுக்குள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சரி நீ போ. ஓகே சார். சார் அப்ப நம்ம அவனை கூட்டிட்டு வந்து அடிச்சு விசாரிச்சு பார்க்கலாமா சார்? அதுக்கெல்லாம் டைம் இல்லை, காயத்ரி அவன் கூட இல்ல, அப்பனா அவன் சொல்றது உண்மையாதான் இருக்கும். சார் அப்படின்னா காயத்ரி எங்கதான் சார் போயிருப்பான்? சார் இங்க இருந்து தப்பிக்க கடல் வழி மட்டும்தான் இருக்கா? ஆமா பிரகாஷ், கடல் வழியை மட்டும்தான் தப்பிக்க முடியும். என்ன, பாம்பன்ல இருந்து போலாம், இல்லனா அக்கா மடம், தங்கச்சி மடம், தனுஷ்கோடி, நிறைய இடத்துல இருந்து தப்பிக்கலாம். சார் அப்படினா அங்க இருந்து வேற ஏதாவது போட் ரெடி பண்ணிருப்பாளா சார்? மங்கா நம்ம கஸ்டடில தான் இருக்கா, காயத்ரிக்கு வேற லோக்கல் சப்போர்ட் இல்ல. லோக்கல் சப்போர்ட் இருந்தா தான அவளால கடல் வழியா தப்பிக்க முடியும். சார் அவ வெளிநாட்டுக்கு மட்டும் தான் தப்பிச்சு போக முடியுமா? நம்ம நாட்டிலேயே இருக்க முடியாதா சார்? சான்ஸே இல்ல, கையில அவள பணத்தை வச்சுக்கிட்டு அவளால நிச்சயம் சுத்தவே முடியாது. ஷேர் ஆஃப் ஃபாரின் தப்பிச்சு போறதா அவள் ஒரே சாய்ஸா இருக்கும். சார் மாணிக்க மூலமா அவ போலனா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாமே சார், அவ இன்னும் கடலுக்குள்ள போகல அப்படிதானே? சொல்ல முடியாது பிரகாஷ், வேற ஏற்பாடு பண்ணிருந்தா இன்னேரம் அவ கடல்ல இறங்கிருப்பா. ஆனா ஒண்ணு, கோஸ்ட் கார்டுக்கு நாம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், மீன் பிடிக்காம போட்டோட ஒரு பொம்பளை கடல்ல எங்க பார்த்தாலும் உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. சார் இப்ப நம்ம எல்லாரோட கவனமும் ராமேஸ்வரம் கடல் மேலதான் இருக்கு, அவ ரோடு வழியா தப்பிச்சு வேற ஏதாவது ஊருக்கு போய் அங்கிருந்து கடலுக்குள்ள இறங்கலாம் இல்லையா? பாசிபிள். சார் அப்போ நம்ம எல்லா ரோட்லயும் செக் பண்ணோம்னா அவளை பிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சான்சஸ் இருக்கு, நீங்க உடனே ஒரு டீம் ரெடி பண்ணுங்க, ராமேஸ்வரத்துல இருந்து போற எல்லா ரூட்டையும் ப்ராப்பரா செக் பண்ண சொல்லுங்க. கம் ஆன் குயிக், வாங்க.
மேடம், மங்கா அக்காக்காக நான் என்ன வேணா செய்வேன். அவங்க எனக்கு சாமி மாதிரி. அவங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். மண்டபம் போனதும் அங்கே உங்களுக்கு போட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் ஸ்ரீலங்கா போயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எப்படியும் போலீஸ் உங்களை தேடி செக் போஸ்ட் போட்டிருக்கோம். நான் உங்களை ராமேஸ்வரத்தை விட்டு கண்டிப்பாக வெளியே கொண்டு போய் விட்டுறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க மேடம். நான் உங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்துறேன். சரிப்பா, ஆனால் இதில் எப்படி? வேறு வழி இல்லை மேடம், இதில் தான் போய் ஆகணும். உங்களுக்கு லைட்டாக மூச்சு முட்டோம், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க, போயிடலாம். சரி, எப்படியோ சமாளிக்கிறேன். எங்களை ஏற்றி விடு, பேக் உள்ளே போடு. குழந்தைய கொடுங்க மேடம். அடிபட்டு கை கால் ஃபுல்லா அடிபட்டு மாமா. யோ, வெறும் சிராய்ப்பு தானியா? ஊசி போட்டாலே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல ஆவாதுப்பா. அதெல்லாம் தெரியாதயா? 10,000 ரூபாய் கிளம்பியா? யோ, என்ன இந்த மாதிரி பண்றீங்க? அவ்வளவுதான் காசு இல்லையா என்கிட்ட? என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணுங்க. ஓகே சார், போங்க. சொல்லுங்க சொல்லுங்க. யோ, சொல்லுங்க. ஏய், கூட்டம் ஃபைனல் ஸ்டாப் பண்ண போறோம். எபிசோட் ஓட முடியா? அதான் முடியா சார், நாங்க பாத்துறோம். கிளம்புங்க, கிளம்பு. எவனுங்க நிக்க கூட? கிளம்பு. யோ, போய் யோ, நீ ஏரியா வண்டியா?
பிரகாஷ் நம்ம குழந்தை அதுல தான் இருக்கு. உணர்வு சொல்லுது நம்ம குழந்தை அதுல தான் இருக்கு. உனக்கு வழியே இல்ல, சரண்டர் ஆயிடு இல்லன்னா உன்னை சுட்டு தள்ளிடுவேன். என்ன சுட்டா முதல் புல்லட் குழந்தை மேலதான் விழும். சுடுங்க சார், சுட்டாதீங்க சார், சுட்டாதீங்க, சுட்டாதீங்க சார், சுட்டாதீங்க. நீங்க எல்லாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.